ஆதன் மீடியா தயாரிக்க இருக்கும் வெப்சீரிஸ் மற்றும் கான்செப்ட் வீடியோகளுக்கு 18 முதல் 32 வயது வரை நிரம்பிய ஃபீமேல் லீட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தேவை. தகுதியானவர்கள் SS@Aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் புகைப்படம் மற்றும் விவரங்களை அனுப்பவும். கார் வேணா அதிகமாக வந்துட்டா பேசக்கூடாது, அது பணம் அதிகமாக வந்தவங்களுக்கு தான். என்கிட்ட என்ன புற அதுதான் கேட்குறேன், கார் வாங்கிட்டு எத்தனை லட்சம் வேணும், எத்தனை லட்சம் யா, எத்தனை லட்சம் பயங்கர வசதி போலையா? இப்போதான் கடவுள் புண்ணியத்தில் படிப்படியாக மேலே ஏறி யா கார் வாங்கி முன்னாடி பின்னாடி காரை பாரு என்ன பாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக எடுத்து. சங்கர் சார் படத்தில் காசு கொடுத்தாங்க, அதை வச்சு எடுத்து. சீரியஸாக சங்கர் சார் படத்தில் காசு கொடுத்தாங்க? ஓகே, அது அது ஃபஸ்ட்டு சத்தியமாக. சங்கர் சார் படம் அப்படின்றப்போ எப்படி ஆடிஷன்லாம் வச்சாங்களா, என்ன என்ன விஷயங்கள்லாம் பேச வச்சாங்க? அது ரஜினிகாந்த் சார் மாதிரி வாங்க அப்படின்னாரு. நானும் ஒரு தடவை சொன்னான், 100 தடவை சொன்ன மாதிரி. எவ்வளோ பேமெண்ட் பேசினாங்க சம்பளம்? 2 கோடி பேசுங்க. ஹீரோயின்? ஹீரோயினா? ஹீரோயின் வந்து சொல்லக்கூடாதுன்றிருக்காரு. ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் சொன்ன. ஐயோ, இதெல்லாம் சொன்னாக்க சங்கர் சார் எங்களை திட்டுவாருங்க. ஹன்சிகாவா, தமனாவா, கீர்த்தி சுரேஷா, சன்னி லியோனா, எமி ஜாக்சனா? எதிர்பார்ப்பு இருக்கீங்க. எந்த பாட்டியை நான் இது வரைக்கும் கற்பழிச்சிருக்கேன், யாருனா சொல்ல சொல்லுங்க பார்க்கணும். கடைசி வரைக்கும் பாட்டி தானா? அது யார் சொன்னு கேட்குறேன். சரி, பயங்கர வசதி போலைய. இப்போதான் கடவுள் புண்ணியத்தில் படிப்படியாக மேலே ஏறிக்கிட்டு. கார் பணம் அதிகமாக வந்துட்டால் பேசக்கூடாது, அது பணம் அதிகமாக வந்தவங்களுக்கு தான். என்கிட்ட என்ன புற அதுதான் கேட்குறேன், கார் வாங்கிட்டு எத்தனை எத்தனை லட்சம் வேணும், எத்தனை லட்சம் யா, எத்தனை லட்சம், 1000 ரூபாய், எத்தனை லட்சம், 1000 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் பேச்சு வர மாட்டேங்குது. சரி, கார் வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, ஏதாவது சீதனமா? சீதனம் இல்லை, அது வந்து ஒரு அது வந்து வெளில சொல்லக்கூடாது அதிகமாக. ஆனால் வீடியோவே போட்டிங்களே, கியா கார் வாங்கி முன்னாடி பின்னாடி காரை பாரு என்ன பாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக எடுத்து. சங்கர் சார் படத்தில் காசு கொடுத்தாங்க, அதை வச்சு எடுத்து. சீரியஸாக சங்கர் சார் படத்தில் காசு கொடுத்தாங்க? ஓகே, அது அது ஃபஸ்ட்டு சத்தியமாக. ஃபஸ்ட்டு நான் எப்படி கேட்க வைத்தேன், கங்க்ராச்சுலேஷன். அண்ட் சங்கர் சார் படம் அப்படின்றப்போ எப்படி ஆடிஷன்லாம் வச்சாங்களா, என்ன என்ன விஷயங்கள்லாம் பேச வச்சாங்க? அது ரஜினிகாந்த் சார் மாதிரி வாங்க அப்படின்னாரு. நானும் நான் 1 தடவை சொன்னான், 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னா. ஆ சரி, ஓகே, செலெக்ஷன் சொல்லிட்டேன். சங்கர் சார் அப்படின்ட்டாங்களா? சரி, எவ்வளோ பேமெண்ட் பேசினாங்க சம்பளம்? எவ்வளோ சம்பளம் பேசினாங்க? 2 கோடி. 2 கோடி பேசுங்க. ஹீரோயின்? ஹீரோயினா? ஹீரோயின் வந்து சொல்லக்கூடாதுன்றிருக்காரு. ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் சொன்ன. ஐயோ, இதெல்லாம் சொன்னாக்க சங்கர் சார் எங்களை திட்டுவாருங்க. கமிட்டானு சொல்லியிருக்கீங்க, என்ன ரோலுன்றத சொல்லியிருக்கீங்க, யார் ஹீரோயின்? சங்கர் சார் திட்டுவார். சரி, நான் அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் நான் அவர்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு வார்த்தை மட்டும் ஃபஸ்ட்டு எழுத்து மட்டும். ஹன்சிகாவா, தமனாவா, கீர்த்தி சுரேஷா, சன்னி லியோனா, எமி ஜாக்சனா? ஏதாவது தமிழ் ஹீரோ ஹீரோயின் சொல்லுங்க. தமிழ் ஹீரோயின் நம்ம சமந்தாவா,
ஐஸ்வர்யா ராஜேஷா? தமிழ் ஹீரோயின் கேட்குறேன். தமிழ் ஹீரோயின் சமந்தாவா? ஐஸ்வர்யா? ஆ, தமிழ் ஹீரோயின் இப்போ பிடிக்கிற நம்பரு. இப்போ சாதனாவா? இப்போ மட்டும் மாறுதா? ஓகேவா உனக்கு? யார் ஹீரோயினா பண்ணியிருக்கீங்க? யாரா இருந்தாலும் ஓகே. இல்லை, யாரை போட்டிருக்காங்கன்னு சொன்னாதானே. அதாவது படம் வந்து ஹீரோவுக்கு, அதாவது நாங்கள் நடிக்க சங்கர் சார் டைரக்ஷனில் ஓடப்போகுது. அதாவது நாங்கள் நடிக்கிறோங்கிறதுனால அது ஈவனாக என்ன ஓடும். ஹீரோயினை யாருன்னு அந்த அளவுக்கு ஒரு இதில் இல்ல. அது எதிர்பார்ப்பு வேணாம். எதிர்பார்ப்பு யாராக இருந்தாலுமே ஓடி. ஆனால் லவ் சீக்வன்ஸில் இருக்காமா? சகிலாவா? சகிலா இல்லை. சகிலா ஓகேவா இல்லையா? சகிலா மேடம் வந்து வந்து என்ன வந்து சைக்கிளா மேடம்னா ஒரு ஹீரோயின்னு நாலு ஹீரோ போடுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இதான் சொன்ன மாதிரி தான், கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க. கல்யாணம் ஆனது உண்மையா? அந்த பொண்ணு ஏன் மறுபடியும் விட்டுட்டு வந்துட்டீங்க? எப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு வர போறீங்க? அது காலம் வெல்லும், நிச்சயம் அதனால் ஒரு நாள் சொல்லும். இல்லை, அந்த அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்டேன் நான். நீங்கள் நானும் சமாளிக்கிறதுக்காக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கல்யாணம் ஆச்சு உண்மையா இல்லையா? ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆ, சரி. எப்படி அவங்க பார்த்தாங்களா என்ன? இப்போ இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க, வரதட்சணைலாம் கொடுத்தாங்களா? வரதட்சணை? வரதட்சணை எங்கே கொடுத்தாங்க? ஆ, அப்பங்கார ரெண்டு அடி தான் கொடுத்தாங்க. அப்படியா? கோவம் இல்லையா? வந்துச்சு. ம், அந்த கோவத்தை காட்டினா திருப்பி இன்னும் ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா விடணுன்ட்டு அப்படியே வந்துட்டோம். சரி, ஏன் அந்த பாயெலாம் படுக்க போட்டு அந்த பொண்ணு வந்து பாயில் படுத்து அதெல்லாம் யூடியூப்பில் போட்டு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? இதெல்லாம் வந்து மொழி மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை, எதில் அதெல்லாம் சில விஷயங்கள் ஒழிச்சுங்க வைக்கணும். இல்லை, அதில் இல்லைங்க, நடக்கிற சண்டைலாம் அதெல்லாம் ஒளி மாதிரி. அந்த மாதிரியா? தம்பி, இவ்வளோ தூரம் நடந்திருக்குல்ல, நீ எல்லாம் கொண்டாடுறாங்க, கலாய்க்கிறாங்க, எல்லாருக்கும் கண்ணீர் விட்டு அழுது உண்டா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்ணீர் விட்டு நான் அழுதுருக்கேன். கண்ணீர் விட்டு அழுகிறதுலாம் தினமும் தான் அழுதுட்டு இருக்கேன். ஏன்டா? வாழ்க்கையில் இருக்க கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா வாழ்க்கை. எவ்வளவோ கஷ்டம், என்னுடைய வாழ்க்கைலாம் ஃபுல்லாகவே கஷ்டம். அதில் இருக்கிறத ஏதோ பண்ணி மக்களை செஞ்சு வைக்கிறேன், அவ்வளோதான் என்னுடைய லைஃப் இதுதான். ஆனால் அதையும் கலாய்ச்சி நீ இதெல்லாம் ஒரு குழப்பான்னு கேட்குறாங்களே. நான் அந்த அந்த வில்லை, இப்போது ஒரு வில்லை மாதிரி நான் நடிக்கிறேன்னா, அந்த வில்லை இப்போ என்னை வந்து வில்லனாக பார்க்குறாங்கன்னா, கெட்டவன் சொல்கிறாங்கன்னா, அது ஒரு கலைஞனாக ஜெயிச்சிருக்கேன்னு தானே அர்த்தம். பைத்தியமாக நடித்து என்னை பைத்தியக்காரன் சொல்கிறாங்கன்னா, நான் பைத்தியமாக அந்த கலைஞனாக ஜெயிச்சிருக்கேன்னு தான். சரி, அவ்வளோதான். சரி, ஓகே. நீ நிறைய ஃபேன்ஸில் அவனை அடி வாங்குறதெல்லாம் மனசு உன்னோட ஃபேன்ஸ் தாங்க முடியலன்றாங்க. என்ன சொல்ல மறுபடியும் சரியா? நீ சரக்கு அடிச்சிருக்கேன் இப்பெல்லாம் தூங்கினா சரக்குலாம் அடிக்கல. தேங்க்யூடா. இருப்பேன், பார்ப்போம். காத்துக்கருப்பு கலை கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சொல்லணும்னா இவ்வளோ யோசிக்கிற 32 பேர். 32 பேர் காமெடி பண்ண அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரியில் பிறந்தேன். 32 பேர் அங்கே பிறந்தது. காமெடி நான் நிறைய இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கீங்க கலை நீங்கள். ஓகேவா, நான் கேட்குறேன், எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? சரி, அந்த காமெடிக்கு எவ்வளோ நேரம் சிரிச்சு நிற்கிறீங்க? சரி, ஆனால் நான் கூப்பிட்டதுமே இன்ட்ரி கூப்பிட்டு வந்து எல்லாமே பேசிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த சமைக்கிறது, இந்த பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல ஆள் வந்து சின்ன பையனாக இருக்கீங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன் வந்து பிச்சை எடுத்து பைத்தியார்த்தனமாக பண்ணி நீ லூசு லூசு நாலு பேர் கேட்டு அதுல என்ன சந்தோஷம் இருக்க போகுது? வேலைக்கு போகணுமா? வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல ப்ரோ. இன்டர்வியூவில் எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும், தேவையில்லாத கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ பிச்சை இருக்கிற மாதிரி வருமானம் வேலை செய்கிறது வருமா? ஒரு கௌரவம் வருமா வேலை பார்க்க? கௌரவம்? ஒரு நாலு பேர்ட்ட ஒரு மரியாதை? நான் அது தப்பாக பேசலை. நான் என்ன கேட்குறேன்னா, சின்ன வயசாக இருக்குது, நாலு இடத்துல போயிட்டு கம்பெனிலேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது வேலைகள் செஞ்சு அந்த மாதிரி சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு. அதில் ஒரு இது வராது, ஒரு நாலு பேர்ட்ட மரியாதை வராது. இதில் என்ன மரியாதை வருது? இதில் மரியாதை இருக்குமே. குப்பைத்தொட்டில் போய் குப்பையில் இருக்க ஃப்ரூட்ஸில் எடுத்து சாப்பிட்றது ஒரு மரியாதையா? ஏன், இதில் என்ன தப்பு?
அப்படி என்ன தப்பா பண்ணிட்டேன்? என்னை வெறுப்பதற்கான காரணம் என்ன? நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படி வீணா போன பழத்தை எடுத்து சாப்பிடுறது ஒரு குற்றமா? ஒரு பழம் வீணா போனதுனா அது ஒரு பக்கம் அழுகி போச்சு, இன்னொரு பக்கம் நல்லா இருக்கு, அதை அறிஞ்சு சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு குப்பத்தொட்டியில கொட்டணும்? சரி, கொட்டிட்டாங்க. சின்ன பசங்களாம் உங்க வீடியோ பாத்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கும் அந்த மாதிரியான இது பட்டுச்சுன்னா அவங்களும் ஏதாவது போயிட்டு எடுத்து அது எடுத்து சாப்பிடுறது. அது அதை என்ன சொல்ல வரல, எதிர்கால மக்கள் அதை வீணாக்குனாக்கா அது அதை குப்பத்தொட்டியில போடக்கூடாது. சரி, அந்த சமைக்கிறது சமைக்கிறதா? அதெல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்ல அதெல்லாம். அதை தப்பு, அது தப்பு என்று உணர்ந்தது பின்னால் அதுக்காக நான் பரிகாரம் தான் நான் பிச்சை எடுத்தது. ஒரு உணவை நான் கேவலப்படுத்துனது நான் வன்மையாக நானே கண்டிக்கிறேன். என்ன நானே கண்டிச்சுக்கிறேன்? இந்த மாதிரி யாரு சொல்லு பண்ணு அப்படின்னு யாரு சொல்றாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. அப்போ யார் பண்ணுற, யார் சொல்கிற இந்த மாதிரி வீடியோ எடு, இந்த மாதிரி நீ பண்ணு சம போய் பிச்சை எடு, இந்த மாதிரிலாம் யார் சொல், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களே? யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் யாரும் ஒரு ஒருவர் சொன்னதில்லை. எல்லாமே பண்ணாத பண்ணாதன்னு தான் சொல்கிறது. உலகம் அப்படிதான், போட்டி போறாம ஒருத்த மேல ஏறி வந்தானா அப்படியே போறாம. போறாமையா? இதுல என்ன போறாம இருக்கு? நான் பிச்சை எடுக்கிறதுல எவ்வளவு போறாம. பிச்சை எடுத்த பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டானே, ஐயோ நம்ம இப்ப என்ன, அவமும் பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுக்கிறான், கார் வாங்குறான், அது வாங்குறான், இது வாங்குறான், எல்லாம் போறாம. உலகத்துல வந்து மிக கொடிய நோய் போறாம. இதுல வேணா வாழ்ந்துடலாம், ஆனா போறாமையில வாழ முடியாதுங்கிற. நான் அப்படி ஒரு நாள் வந்து அப்படி இப்படி வருவேன், அப்படியே உள்ள இருக்குமே, அது பேர் என்ன, பனியன், பனியன் மாட்டிக்கிட்டு கறி எடுத்து பூசிக்கிட்டு அப்படியே தட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே வருவேன், கெத்தா விக்கு மாட்டிக்கிட்டு வருவேன். அப்போ தான் பிச்சை போடுவாங்கன்ட்டு அது விக்கு இதெல்லாம் கிரீச்செல்லாம் எடுத்து மூஞ்சில் தட்டிட்டு அப்படியே கெத்தா நடந்து வருவேன். அப்படியே பார்க்குறது எல்லாம் போறாம போடுவாங்க, கெத்தா தெரிஞ்சவங்களாம் போறாம போடுவாங்க. அங்கே பாரு என்ன சம்பாதிக்கிறான் பாரு, நம்மளும் ஒரு நாள் ஃபுல்லாக சம்பாதிக்கிறோம், நமக்கு 400 ரூபா 500 ரூபா தான் வருது, அவன் ஒரு நாளைக்கு 6000 ரூபா 7000 ரூபா சம்பாதிக்கிறான்னு போறாம. மண்டி பிச்சுக்கணும், அதுக்காகவே பரிதா அவங்களாம் பார்த்தா பாவமாக இருக்கும். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயாவது ஒரு 4 தெரு பிச்சை எடுத்துகிட்டு வந்தேன்னா முடிஞ்சு. யூடியூப்பில் எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கணக்குனா இதில் 5000 ரூபா கணக்கு வருது. சரி, ஜிபி முத்துக்கும் உங்களுக்கு என்ன நடந்தது? ஏன் அவரை திட்டி திட்டி வீடியோ போகிறதுக்கு என்ன காரணம்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜிபி முத்தை திட்டு இதுக்காக நீங்கள் கேட்குறீங்க. ஜிபி முத்து யாரையுமே திட்டுனது இல்லையா? என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி, ஜிபி முத்து யாரை திட்டினார்? சூர்யாவை, ரவுடி பிபி சூர்யாவை. எதுக்காக திட்டினாங்க? ஏன் திட்டினாங்க? இதுக்கு இது வரைக்கும் ஒரு காரணம் இருக்கா? காரணம் இல்லை. எதுக்காக திட்டினாங்க? ஏன்னா அவ அந்த ஆளு சூர்யா வச்சிருக்காரு. இது உலகத்துக்குமே தெரியும் ராசா, இது உலகத்துக்கே தெரியும். சரி, அவங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க, நீ அவர் பேரை சொல்லி சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற. எனக்கு இங்க பாருங்க, நான் வந்து இவங்களை சொல்லி தான் பழைக்கணும்னு இல்லை. என்கிட்ட உண்மை இருக்கு, உறுதி இருக்கு, மக்கள் என்னுடைய ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்கு. நான் வந்து உண்மையை சொல்றேன், அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் நிச்சயமா எனக்கு மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க, அப்ப என்ன தேடுவாங்க. நான் கேட்டது ஜிபி முத்து கூட எதுக்காக சண்டை, ஏன் அவரை திட்டி வீடியோ போடுறேன்னு. அதுதாங்க சொல்றேன், அதுக்கு இதுக்கு என்ன புரியல. இப்போ வந்து ஜிபி முத்துங்கிறது யார்? ஜிபி முத்துங்கிறது யாரு? யாருங்க அவரு? யூடியூப். என்ன பண்ணாரு? வீடியோ போட்டு. என்ன வீடியோ? லெட்டர் படிக்கிற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. என்ன லெட்டர்னு கேட்கணும், அதுக்கப்புறம் அதுல என்ன இருந்துச்சுன்னு கேட்கணும். அதானே ஒரு ஆபாசத்தை காட்டுறாரு. அவரு ஆபாசத்தை காட்டுறாரா? ஆபாச பேச்சுதான். ஆபாச பேச்சு நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் குறிப்பா அவரை மட்டும் திட்டி வீடியோ போறதுக்கு என்ன காரணம்? அதுதான், எதுக்காக ஒரு ஆபாசமான பேசுறவரை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காங்க? எத்தனையோ திறமையானவர்கள், எத்தனையோ பேர் வந்து யூடியூப், எத்தனையோ பேர் ஸ்கிரிப்ட் இல்லாத திணறாங்க, எவ்வளவோ நல்லதை பேசுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் வியூஸ் போல, அவங்கள ஏன் மக்கள் திரும்பி பார்க்கல? உயிரை கொடுத்து யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரு என்ன அது வருதுங்கிறாரு, இது வருதுங்கிறாரு, பாடி வருதுங்கிறாரு,
சட்டி வருதுங்கிறாரு. இது ஒரு பதிவா? எவ்வளவு கேவலமான. உங்களுக்கு வர பார்சல நீங்களே எழுதி போட்டு வர வச்சுக்கிறீங்க அப்படின்றாங்களா? அது உண்மையா? வேற ஏதாவது கேள்வி கேளுங்க ப்ரோ. இல்ல, உங்களுக்கு வர கிஃப்டை நீங்களே எழுதி நீங்களே போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு நீங்களே வருதுன்றாங்களே. வேற எதனா கேள்வி கேளுங்க ப்ரோ. அதுதான்ப்பா கேக்குறேன். உங்களுக்கு கிஃப்ட் வருது, நீங்க படிக்கிறீங்களே. அது கேமரால ஓடிட்டு இருக்குமா? ஆமா, இது ஓடிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன், உங்களுக்கு கிஃப்ட் வருது, நீங்க பிரிக்கிறீங்களா? தேன் மிட்டாய் பண்ணு பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் நீங்களா போய் போஸ்ட் பண்ணி நீங்களா எடுத்துட்டு வந்து நீங்களா படிக்கிற மாதிரி வீடியோ அது நீங்களா பண்ணிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான்னு கேக்குறேன். அது வந்து இப்போ வந்து டிக்டாக்ல இருந்து வளர்ந்து வந்த நபர் காத்து கருப்புக்களை, இது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரிந்த ஒருவர். டான்ஸ் பாலாஜி ஃபாலோ இருக்கு, திறமைகள் உள்ள ஒருவன், ஒரு தனிப்பட்ட மனிதன், ஆயிரத்தில் ஒருவன், இவ்வளோ தனிப்பட்ட நபர். அவருக்காக கொரியர் வந்தா என்ன தப்பு? அவருக்கு அவருக்கே வருது, செத்த பையன் நார பையங்கிற அவருக்கு வரும்போது எனக்கு வராதா? அவருக்கு மற்றவங்க போடுறாங்க, ஆனால் இவருக்கு இவரே போட்டுக்கிறாரு அப்படின்றாங்களே. இப்போ அதனால என்னங்க தப்பு? அது எதுக்கு போட்டு வர வச்சிங்கன்னு வீடியோ பண்ணிக்கினு, அதுக்கு அம்மா நம்மளே வீட்டில் வாங்கி சாப்பிட வேண்டியதானே? இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் அங்கே விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தன்னோடு என்னுடைய விருப்பம், நான் முடிந்த அளவுக்கு போராடுவேன், முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன். நான் என்கிட்ட உண்மை இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு என் மக்களுக்காக போராடுவேன். சரி, காத்துக்கிறப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு ஒரு வாட்டி ஆயிருக்கா? இல்லைங்க, அவள் அண்ணா. இல்லையே, ஷீலா கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. அவளுக்கு ஒரு வாட்டி கூட ஆகல. ஒரு வாட்டி கூட. இப்போ ஷீலா லவ்வரா மனைவியா? அவங்களுக்கும் எனக்கும் அதாவது அந்த காதல் ஈடுபாடு இருந்தது. அது ஒரு கட்டத்துக்கு மேல் அது வந்து எங்களுக்கு பிரேக்கப் ஆனது. ஒரு காதலிக்கலாம், மற்றொரு பெண்ணை திருமணம் செய்யலாம், இது தவறல்ல. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை தானே இது? யாராச்சும் சொல்ல சொல்லுங்க, யாராச்சும் சொல்ல சொல்லுங்க, இந்த நாட்டில் வந்து காதலிச்ச பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னு? இல்லையே. ஏதாவது ஒரு பொண்ணை சொல்ல சொல்லுங்க, நீ லவ் பண்ண பொண்ணை நீ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிருக்கியாமா அப்படின்னு கேட்டாக்கா, நீ இது மாதிரிலாம் பேசாதீங்கன்ட்டு அப்படிம்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, குமரேசனும் ரேகாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ரேகா சொல்கிறா அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, என்னடி ஆள் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடி அப்படிங்கிறான். அவள் ஃப்ரெண்டு என்னடி அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாண்டி அப்படிங்கிறது. அது குமரிய சொல்லி சொல்லிட்டு அழுகுது. ஏன்னா இதுப்பெல்லாம் வந்து அப்படிதான் மாறிப்போச்சு காலம். லவ் பண்ணுற பையனும் லவ் பண்ணுற பொண்ணும் கல்யாணம் பண்ணுறதே இல்லை, வெறுக்கிறாங்க. நான் என்ன கேட்டேன், ஷீலாக்கு எதனால பிரேக்கப் ஆச்சு? ஷீலாக்கும் அதுக்கு தாங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட. அதான் என்ன 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 நடந்துச்சு? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிச்சு, அப்புறம் எனக்கு செட் ஆகாதுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன், பிளாக் பண்ணிட்டேன் உங்களுக்கு. வீட்டில் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க காத்துக்கருப்பு கலை இப்படிலாம் நான் நடக்கிறத பார்த்துட்டு? ஏன்னா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களோ, இப்படிலாம் பண்ணாதீங்க தம்பி அப்படின்னு யாராவது அட்வைஸோ? அதெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்கங்க உலகத்தில் வந்து, 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்கக்கூடாது. யார் என்ன பேசினாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுறோம், அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். கலை யாருக்கு எது கேட்டாலும் பண்ணுவாரா? இந்த மாதிரி யாராவது வந்து காத்துக்கருப்பு கலை எங்களுக்காக இதை பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாரா? அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா பண்ணுவோம். அதெல்லாம் அதை பற்றிலாம் இல்லை, எனக்கு உதவி பண்ணணும்னு என்ன வந்து விட்டால் அதெல்லாம் பற்றி எனக்கு டக்குன்னு நான் நல்லவனா மாட்டேன்னு வச்சுங்களேன், அப்படி எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவேன், அவ்வளோதான். பிச்சை எடுக்கிறப்ப அந்த ஸ்லாங் நண்பர்களே, அது எங்களுக்கு ஒரு வாட்டி. நண்பர்களேவா? நண்பர்களே, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகுங்கடா. கோவத்தில் பண்ணுங்க இது. எனக்கு அவங்க டென்ஷன் ஆகிட்டு பண்ணிட்டு அதையெல்லாம் சிரிக்கிறாங்க, காமெடி ஆக்கிட்டாங்க என்ன. நான் அப்புறம் கடுப்பாச்சுட்டு அதை மாதிரி பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த நெட் பேலன்ஸ்லாம் போட்டு எதுக்கிட்ட அதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும்ல, அது எங்களுக்கு. அவங்கள நினச்சா பாவமாக இருக்குங்க. ஒரு சமயத்தில் என்ன தான் கமாண்டில் திட்டினாலும் வந்து வீடியோ மெனக்கட்டு உட்காந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். நான் நம்மளையும் மதித்து அந்த வீடியோவும் பார்க்குறாங்கங்கும் போது, சரி விடுங்க, அதெல்லாம் சென்டிமெண்ட்டாக பேசாதீங்க சார், நீங்கள் பேசுங்க வேறு ஏதாச்சும். எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாட்டு.
ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. அதான் முன்னாடியே பாடிட்டேன் இப்போ. பரவாயில்ல எனக்காக இப்போ. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவுதம்மா. போதுங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி இருக்கு. இது ஃபீமேல் வாய்ஸ் வந்து இப்போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.